அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக அரசியல்வாதி ஆவார். தமிழக அமைச்சரவையில் கால்நடை வளம் மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியாற்றி வரும் இவர் தற்பொழுது மீன்வளத்துறை, மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராகவும் உள்ளவர். திராவிட கொள்கையில் பற்று கொண்ட இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராக முக்கிய பங்கு வகிக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். 2016 திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட நடிகர் சரத்குமாரை வென்றார். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திருச்செந்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தின் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சரானார். அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ இருந்த காலத்தில் இருந்தபோதும் சரி, இப்பொழுது அமைச்சராக ஆன போதும் அந்த தொகுதி மக்கள் எந்த உதவி கேட்டாலும் சலிக்காத செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். அவர் தொகுதியில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் முதல் ஆளாக நிற்பார். பொதுமக்களும் சரி, மாற்று கட்சி சார்ந்தவர்களும் அவர் மீது தனிப்பட்ட மரியாதையுடன் செல்வாக்கு உடையவராக இன்றும் திகழ்பவர். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாலையில் யாராவது விபத்து ஏற்பட்டிருந்தால் அவர்களை மீட்டு உடனே அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தால் சிகிச்சை செலவு அரசு ஏற்கும், அதற்கான உதவி செய்பவர்களுக்கு பாராட்டு சான்று வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கு முன்மாதிரியாக இன்று காலை சட்டமன்ற நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக மீன்வளம், மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அரசு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அமைச்சரின் வாகனம் கிரீன்வே சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது பைக்கில் பயணம் செய்த இருவர் அவர்களுக்குள் மோதி விபத்துக்குள்ளாகினர். இந்த விபத்தை நேரில் பார்த்த அமைச்சர் தனது வாகனத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு விபத்தில் பலத்த காயமடைந்த சென்னை அடையாரை சேர்ந்த குமார் என்பவரை தனது சொந்த வாகனத்தில் ஏற்றி ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். மருத்துவமனை முதல்வரிடம் பேசி காயமடைந்த குமாருக்கு சிறந்த முறையிலான மருத்துவம் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை செய்துள்ளார். ஏழ்மை நிலையில் உள்ள குமார் என்ற இளைஞனை உரிய நேரத்தில் வேகமாக செயல்பட்டு காப்பாற்றி மருத்துவ ஏற்பாடு செய்ததோடு நிதி உதவியும் வழங்கிய அமைச்சரின் மனிதாபமான செயல்பாட்டை அனைவரும் பாராட்டியுள்ளனர்.